ஜாதகர் ஜோதிடம் பார்க்க வருகிறார் என்றால் அவர் வரக்கூடிய நிலை எதுக்காக வர்றாரு எதுக்காக ஜாதகம் பார்க்கணும் ஜோதிடத்தினுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறத எடுத்து நம்ம செஞ்சு பார்த்தோம்னா இந்த ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய நபர்கள் பல்வேறு கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டாலும் ஆனால் அவருடைய மேக்சிமம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால பலன்கள் அல்லது இறந்த காலத்தில் ஏன் ஒரு பலன் இப்படி நடந்துச்சு அல்லது நிகழ்காலத்தில் ஏன் நான் இது போன்றதொரு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்காக தான் சந்திக்க வருவாங்க எப்போவுமே நம்ம திரைப்படத்தில் மூன்று மணி நேரம் நம்மளுக்கு திரைப்படம் ஓடினாலும் நம்ம என்ன பண்ணுவோம் கடைசி அஞ்சு நிமிஷம் ஓடுற கிளைமேக்ஸ் தான் அந்த படத்தை ஓட வைக்கிறதும் இல்லை ஓடாமல் வைய நிறுத்துறதும் கிளைமேக்ஸ் சரியில்லைப்பா நல்லா வச்சிருந்தா ஓடி சூப்பர் கிளைமேக்ஸ் அதனால தான் ஓடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல நம்ம வாழ்க்கையில ஜோதிடர்களாக இருக்கும் பட்சத்துல ஜோதிடம் சார்ந்த கேள்வி கேட்க வர்றாங்கன்னா அவங்க கேட்குற கேள்வியே இறந்த கால நிகழ்கால எதிர்கால பலன்கள் ஏன் இப்படி நடக்குது இதற்கான காரண காரியங்கள் என்ன இதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளைத்தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறார்கள் அதற்கு தயாராக நம்ம ஜோதிடர்கள் இருக்கமானா இல்லை என்ன பண்ணிடுவோம் நம்ம கோச்சார கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்களை ஒன்று இரண்டாக எடுத்து சொல்லி அதுக்குள்ள வரக்கூடியதை வச்சே நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டிக்கிட்டு இருப்போம் அது சரியான முறையா அப்படின்னா இல்லை நிறைய ஜோதிடர்கள் எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா தசாபுத்தி கணக்கீடு எல்லாம் போடுவோம் சூப்பரா போடுவாங்க தசாபுத்தி கணக்கீடுகள்லாம் போட்டு துல்லியமா இத்தனாம் தேதி இந்த மாதம் இந்த நிலையில இது ஆரம்பிக்கிறது இது முடியுது இந்த திசை இந்த புத்தி இந்த இந்த சூட்சமம் அப்படின்னு கணக்கெடுகள் என்ன பண்ணிருவான் சூப்பரா போடுவாங்க ஆனா அதை கொண்டு தெளிவான பலன் உரைக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்திருக்கிறது அப்ப இந்த பாடத்திட்டத்துல தசா புத்திகளை கொண்டு பலன் உரைக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்துல எந்த அளவிற்கு துல்லியமாகவும் புரிந்துணர்வோடும் இந்த பாடத்திட்டத்தை பயில்கிறீர்களோ அந்த அளவிற்குத்தான் உங்களால் துல்லியமான பலன்களை எதிர்கால பலன்களை மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது எதிர்கால பலன்களை நம்மால் வெளிப்படுத்த முடியும் மீண்டும் மீண்டும் சொல்ற தான் ஜோசியர்கிட்ட போனேங்க நடந்து முடிஞ்சதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறாங்க ஆனா நடக்க போறது யாருமே சொல்கிறதில்ல சொல்கிறது நடக்கிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நாம் நிறைய பெற்றிருக்கிறோம் அது ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நிலைகளை முழுமையாக புரிந்து கொண்டு நுட்பத்தை நோக்கி செல்லாமல் வெளிப்படையாக பல நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை உள்வாங்கி மனநம் செய்து அவற்றை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுதான் இதற்கான காரணம் புரியுதுங்களா ஜோதிடம் படிக்கிறீங்கனாலே அம்மா எப்படி இருப்பாங்க அப்பா எப்படி இருப்பாங்க மனைவி எப்படி இருப்பாங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற பொதுவான விஷயம் அது அவற்றை அந்த ஜாதகன் நிச்சயமாக அவனை பற்றி தெரிஞ்சிருப்பான் எல்லா விஷயமும் அதுக்காக தான் ஜோதிடம் படிக்கிறோமான்னா இல்லை ஆனால் எதுக்காக படிக்கிறோம் எதிர்கால பலன்களை மிக துல்லியமாக எடுத்துரைக்கிறதுக்கான மாற்று நிலையாக இருக்கிறது இதுதான் உண்மையான சரியான நிலைப்பாடாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் தசா புத்தினா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தசா புத்தி என்பது பிறப்பியல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நகர்ந்து கொண்டிருக்கிறது எதுல நகருது ராசியில் நகர்கிறது ராசியில் நகர்வதோடு மட்டுமில்லாம ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது புரியுதுங்களா நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம் நம்ம பிறப்பியல் ஜாதகங்கள் ஜா பிறப்பியல் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் நகர்கிறதான்னா நம்ம இல்லைன்னு அவள்னாலும் சொல்லிகிட்டு இருந்திருப்போம் ஆனால் என்ன பண்ணுது நகர்கிறது எதன் அடிப்படையில் நகர்கிறது விம்சோத்தரி தசா கணக்கீடுகளின் அடிப்படையில் இந்த கிரகங்கள் பிறப்பியல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நகர்கிறது அது வேற பார்ட் நம்ம எல்லாமே கீழே நாடுகளில் இருக்கிறதுனாலே சந்திரனுடைய நகர்வை மட்டும் அடிப்படையாக எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நம்ம மக்களுக்கு மிகவும் உன்னதமாகவும் துல்லியமானதாகவும் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்த நம் முன்னோர்கள் நம்ம கீழே நாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனுடைய நகர்வை மட்டும் எடுத்துக்கிட்டு கணக்கீடு செய்து நீங்க வந்து பலன் சொன்னாலே துல்லியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருந்தார்கள் புரியுதுங்களா அதனால தான் என்ன பண்றோம் பிறப்பியல் ஜாதகத்தில் சந்திரன் எந்த ராசியில் நகர்கிறார் எந்த நட்சத்திரத்தில் நகர்கிறார் அப்படிங்கிறதை கண்டறிந்து ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறோம் புரியுதுங்களா இல்லையா அப்போ அந்த நட்சத்திரன் சந்திரன் என்ன பண்ணுது அந்த ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிறப்பியல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு குழந்தை பிறக்கும் போது இருந்த அந்த ராசியில் அந்த நட்சத்திரத்தில் நகர ஆரம்பி அப்போது நம்ம பிறப்பியல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ற கிரகமானது நிச்சயமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது புரியுதுங்களா எல்லா கிரகமும் நகருது ஆனால் நம்ம எல்லா கிரகத்தையும் எடுத்துக்கிறது இல்லை நம்ம கீழே நாடுகளில் இருக்கிறதுனாலே அதனால என்ன பண்ணுறோம் சந்திரனை மட்டும் எடுத்துக்கிறோம் ஏன்னா கீழே நாடுகளில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது புரியுதுங்களா இதெல்லாம் நிறைய பேசிட்டோம் நம்ம பழைய வகுப்புகளில் அப்போ அந்த சந்திரனுடைய நகர்வை அடிப்படையாக வச்சுட்டு தான் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமும் செயல்களும் மாற்றம் அடைகிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் சந்திரனுடைய நகர்வு தான் உங்களுடைய எண்ணத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கும் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கும் செயல்பாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கும் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கு என்ன காரணம் சந்திரன் தான் ஒருவருடைய மனோக்காரகனாக இருக்கிறான் உடல் காரகனாக இருக்கிறான் ஒரு காரியம் செய்யணும்னா உங்களுக்கு மனமும் உடலும் என்ன ஆகணும் ஒருங்கே ஒத்துழைப்பு கொடுத்தாதான் ஒரு காரியத்தை ஸ்திரம்பட செய்ய முடியும் புரியுதுங்களா இதெல்லாம் கணக்கிட்ட நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய இந்த தசாபுத்தி ரீதியாக ஒரு மனிதனுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னு கண்டறிவதற்கு சந்திரனுடைய நகர்வு மட்டும் அடிப்படை எடுத்துக்கிட்டாலே போதுமானது அப்படிங்கிறத மிக மிக துல்லியமாக கண்டறிந்து நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் அப்போ பிறப்பியல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்க பிறப்பியல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் நகரக்கூடிய நகர்வை எந்த நட்சத்திரத்தில் நகர்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியை அடிப்படையாக கொண்டு அந்த திசா நடக்கிறது அப்படின்னு சொல்றோம் திசா என்பது நீண்ட வருடங்களாக இருக்கிறது நீண்ட நாட்களாக இருக்கிறது நீண்ட காலங்களாக இருக்கிறது அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா பல்வேறு கணக்கீடுகளை உள்ளடக்கி அந்த நீண்ட கால தசாவை திருப்பியும் ஒன்பது பகுதிகளை பிரிக்கிறாங்க அது புத்தி அந்த ஒவ்வொரு புத்தியையும் ஒன்பதாக பிரிக்கிறாங்க அது அந்தரம் ஏன் ஒன்பதா பிரிக்கிறாங்க ஒன்பது கிரகங்கள் தான் இருக்கு அதெல்லாம் பின்னாடி நம்ம தெளிவாக படிக்க போகிறோம் தசா புத்தி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிறப்பியல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்